நாங்கள் இப்போது ப்ரெஸ்டீஜ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷோரூமுக்கு மிக்சி வாங்கலான்னு வந்திருக்கோம். என்னோடய பழைய மிக்சியும் ப்ரெஸ்டீஜ் தான், 2005 வாங்கியிருக்கேன் நான். 18 வருஷம் நல்லா ஓடிட்டுருக்கு, இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜாரெல்லாம் போயிடுச்சு, அது ரிப்பேர் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஜார் மறுபடியும் ரிப்பேர் ஆகுது. ஸோ அதனால் புதுசாக மாற்றிடலான்னு வாங்க வந்திருக்கேன். இதில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் நான் எந்த மிக்சி வாங்கியிருக்கேன்னு வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஷோரூமில் உள்ள எல்லா வெரைட்டி ஆஃப் மிக்சியையும் எல்லா திங்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ஜாரு இப்போது அதில் வந்து சாப்பர் இருக்காது, ஒரு இதில் வந்து ஜூஸர் இருக்காது. சில பேர் பேசிக்காக அரைக்கிறதுக்கு போதும் அப்படின்னு 3 ஜார் உள்ள மிக்சின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் வச்சுருக்காங்க. நான் ஏன் ப்ரெஸ்டீஜ்க்கே திரும்பி வந்திருக்கேன்னா, எனக்கு அது இவ்வளோ வருஷத்துக்கு நல்லா ஓடியிருக்கு கொடுத்த காசுக்கு. அதனால தான் நான் மறுபடியும் இதுவே வாங்கிக்கலான்னு ஃபைனலாக டிசிஷன் எடுத்தேன். ஜோடியாக்கெலாம் போய் பார்த்தேன், ஆனால் என் மனசு திரும்ப திரும்ப இதில் தான் வந்தது. இப்போ நிறைய ப்ரெஸ்டீஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓடிஜி. இது இதில் உள்ள எல்லாத்தையும் நான் ஒரு ரவுண்ட் காமிச்சிருக்கேன், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. கிரைண்டர் கூட நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் தேங்காய் திருவுறது, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்குது இந்த கிரைண்டரில். என்னோடய கிரைண்டர் வந்து ப்ரீமியர் தான் நான் வச்சுருக்கேன், அது ஓடிட்டுருக்கு. அது அடுத்து மாற்றும் போது நான் ப்ரெஸ்டீஜ் தான் வரணும்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ப்ரெஸ்டீஜ்க்கு. ஏ, இதை நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் யூஸ் பண்ணுற பொருள் வந்து எனக்கு இத்தனை வருஷம் உழைச்சிருக்கு. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை காமிக்கிறேன். ப்ரெஸ்டீஜ் பற்றி நான் சொல்கிறேன், மற்றபடி இது ஆடோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த மிக்சி வந்து, ஃபுட் ப்ராசஸர், சாப்பர் எல்லாமே. இப்போ பாத்திரங்களில் வந்து நான் நான்ஸ்டிக் போகிறதில்ல. முந்தி ப்ரெஸ்டீஜில் ஒன்று ரெண்டு வச்சுருந்தேன், ஆனால் நான் அது இப்போ வாங்கிறது தவிர்த்துட்டேன். அது இன்னும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் கேஸ்டைனும் அயன் அப்புறம் வந்து செரமிக் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை எவசில்வர்லேயே நல்ல வெயிட்டான பாத்திரங்கள் ப்ரெஸ்டீஜ்லேயே அந்த மாதிரி நிறையா கூட வந்திருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் நான்ஸ்டிக்கை வந்து தவிர்த்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது இந்த மிக்சி வந்து எண்டூரா. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸு. நான் ஃபஸ்ட்டு இந்த மிக்சியை தான் வாங்கலான்னு நினச்சி வந்தது உள்ளே. எனக்கு இந்த அப்படியே செட்டு பிடிச்சிருக்கு, பிளாக் கலர் ஸ்டீல் பாடி எல்லாம். ஆனால் அது 1000 வாட்ஸ் வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு, வீட்டு யூஸ்க்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சிம்னியும் நல்லா இருந்தது, அதுலேயும் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க சிம்னிக்கும். ஸ்டவ்லேயும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் இதெல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க புதுசு புதுசாக. கிளாஸ் டாப்பு, 4 பர்னர், 2 பர்னர், சிங்கிள் பர்னர் எல்லாமே இருக்குது. ஸ்டவ் வந்து நான் ஃபேபர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 4 பர்னர். அந்த ஷோரூம் ஃபேபர் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸும் ஃபேபர் தான் யூஸ் பண்ணேன், இப்போ வாங்கியிருக்கதும் ஃபேபர் தான். கீழே 2வது ரோவில் இருக்கிற அந்த பாத்திரத்துலேயும் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ப்ரெஸ்டீஜில், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
மற்றபடி இந்த பாருங்க, இந்த ஸ்டீலில் ஹெவி வெயிட் உள்ளதெல்லாம் நம்ம வாங்கி நல்லா யூஸ் பண்ணலாம், அது வாட்டுக்கு உழைக்கும். குக்கர்லேயும் எல்லா சைஸும் வச்சுருந்தாங்க, குட்டி குக்கர்லேருந்து பெரிய குக்கர் மட்டும் எல்லா லிட்டர்ஸும் குக்கரும் வச்சுருக்காங்க. அது நல்லா உழைக்கும் பிரஸ்டீஜ் ஒரு குக்கர், ஏன்னா நானும் அது தான் வச்சுருக்கேன். நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சுருக்காங்க இதில், நம்ம கொடுக்குற பொருளை பொறுத்து. இப்போ நான் வந்து மிக்சி மாற்றுறதுக்கு வந்து 7 liters குக்கர் ஒன்று ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நான் அதை கொடுத்துட்டு தான் மிக்சிக்கு கொடுத்துட்டேன் அதை எக்ஸ்சேஞ்சில். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் தான் வாங்கலான் இருக்கேன். நான் இப்போ ஆல்ரெடி 2 வச்சுருக்கேன், அது ஒரு சின்ன சைஸ் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வாங்கினாலும் பார்த்து வாங்கணும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு மாத்திரக்கூடாது அப்படியே. இந்த மாதிரி ஜாரை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே அப்படியே பாத்திரத்தோடு விளக்க போட மாட்டேன், உடனே தனியாக கழுவி அதை தொடச்சி எடுத்து வச்சுருவேன். அப்படி வச்சதுனால தான் இத்தனை வருஷம் என் மிக்சி நல்லா இருந்தது. ஏன்னா அது பாத்திரத்தோடு அப்படியே மேலும் கீழும் கடக்கும் போது பார்த்திங்கன்னா அது பாழாயிரும், கரை பிடிச்சிரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் போயிடும், ரொம்ப டல்லாயிரும் மிக்சி. மிக்சினா மிக்சி பாத்திரத்தை தனியாக கழுவி வச்சிடணும், கிரைண்டர்னா கிரைண்டரோட பார்ட்ஸ் எல்லாம் கழுவி உடனே உடனே கைக்கு கை தொடச்சி வச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். நம்ம ஒரு ஒரு பொருளையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோம், அந்த பொருளை பத்திரமாவும் வச்சுக்கணும் நம்ம. இது இப்போ புதுவிதமான ஒரு மாடல் உள்ள சிம்னி, இது நம்ம ஃபேபர்லேயும் காமிச்சிருந்தோம். இதை நான் இந்த தண்ணி வைப்பரும் ஒன்று வாங்கியிருக்கேன் கிச்சனுக்கு, ப்ளஸ் கேஸ் சிலிண்டரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அந்த வீல் வச்ச ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன், 280 rupees ஆச்சு. இந்த வைப்பர் வந்து 100 rupees. குட்டியாக ஒன்று வாங்கியிருக்கேன் மேடையில் உள்ள தண்ணியை தள்ளுறதுக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் நான் எடுத்திருக்கேன், இதில் வந்து 6 jar இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டா நீடிங்கும் சாப்பரும் இருக்குது, ஜூஸர் எல்லாம் இருக்குது. ஜூஸர் எனக்கு மஸ்ட்டாக வேணும் எனக்கு, அதனால தான் நான் பார்த்து வாங்கினேன். ப்ளஸ் காய்கறி திருவுறது, கேரட்டு திருவுறது மட்டும் இருந்தால் கூட எனக்கு போதும், ஸ்லைசர் எதுவும் வேண்டாம். ஆனால் பழைய மிக்சியில் எல்லாமே இருந்தது, ஆனால் இதில் வந்து என்னென்னா அந்த கேரட் திருவுறது மட்டும் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா சாப்பர், ஆட்டா நீடிங்கு, ட்ரை ஜார், 6 jar கொடுத்துருக்காங்க. இதில் 750 watts இது. இப்போ வந்து அவங்க டெமோக்காக எடுத்து வச்சு மிக்சியை ஓட விட்டு காமிக்கிறாங்க. இது இடத்தையும் அடைக்காது, காம்பாக்டாக குட்டியாக இருக்குன்னு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, ப்ரெஸ்டீஜ்லையும் இருக்குது, கேரட் திருவுறது எல்லாமே இருக்குது. பட் அது அதில் உள்ள ஜார் வந்து எனக்கு இந்த ஜார்ஸை கம்பேர் பண்ணும் போது எனக்கு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, ஸோ நான் இதை செலக்ட் பண்ணேன். இது வந்து அதை காமிக்கிறாங்க பாருங்கள், அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு மாவு பிசையும் போது, அதோட மெஷரிங் கப் இது. உங்களுக்கு ஜூஸர் தெரியும், எல்லா மிக்சியில் உள்ள ஜூஸர் போல தான் இது. நம்ம வந்து இதில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸ் போட்டோம்னா அந்த ஸ்கின்னும் சீட்ஸ் எல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். தேங்காய் பாலும் அப்படி தான். எங்கள் வீட்டில் ஜூஸ் வந்து ரெகுலராக நான் வீட்டில் தான் போடுவேன், கடையில் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரவே மாட்டேன். Thank you.
இப்போ நல்லபடியாக வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ ஒரு ஒரு ஜாரையும் பிரித்து நான் வந்து அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி அதில் வச்சிடுறேன். ஏன்னா 6 ஜாரும் நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா எப்போ தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணி தொடச்சி திருப்பி எடுத்து அதே இடத்துல வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஜாரு, கொஞ்சமாக தேவைப்படுது தேங்காய் சட்னி அந்த மாதிரி அதெல்லாம் அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம அடை மாவு போடுறோமோ கொஞ்சமாக தோசைக்கு ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இது வேணால் நம்ம லிக்யூடாக கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைக்கிறத வந்து இதில் அரைச்சிக்கலாம். இது வந்து அந்த 2 ஜாருக்கும் நடுவில் உள்ள சைஸ் அது. இதில் நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். என்ன குவான்டிட்டி எது எது நம்ம இதில் போடணுமோ கொஞ்சமாக இருந்தால் சின்ன ஜாரு அடுத்து பெரிய ஜார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 18 இயர்ஸ் எங்கள் வீட்டில் இப்போ புதுசாக ஒரு மிக்சி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்காவது நம்ம யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது ட்ரை பவுடர் ஜார், அதுக்கு தனியாக மூடி கொடுத்துருக்காங்க. கலட்டி அப்படியே மூடி வச்சிடலாம். இது என்னன்னா கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொடி பண்ணிக்கலாம், கார்ன் ஃப்ளேக்ஸ் பொடி பண்ணிக்கலாம், நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ட்ரையாக அரைக்கணுமோ அதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம். இது ஆட்டா நீடிங்க, ப்ளஸ் பார்த்திங்கன்னா சாப்பர் ரெண்டும் இருக்குது. இது திறந்து காட்டுறாங்க அந்த சின்ன நாப் இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு. அது ஆக்சுவலாக சாப்பர் நான் தனியாக வச்சுருக்கேன், 8 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இதோட ஆட் ஆனால் ஒன்று வந்துடுச்சு. இதில் காய்கறி திருவுறது மட்டும்தான் இல்லை, சரி பரவாயில்லன்னு நான் இந்த இதுக்கே போயிட்டேன். பட் அது ப்ரெஸ்டீஜில் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணல, இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பிளேட் சேஞ்ச் பண்ணுறது கழுவுறதுக்கு அந்த நைஃபு, மெஷரிங் கப், மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் மோட்டர் இது. அழகாக க்யூட்டாக கலரும் வயலட் அழகாக இருக்குது, அதனால் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. கீழே வந்து அந்த வேக்யூம் போய் பிடிச்சிக்குது. இது என்னோட பழைய ப்ரெஸ்டீஜ் மிக்சி, 2005 நான் நங்கநல்லூர் ஷோரூமில் வாங்கியிருந்தேன். இது இதில் எல்லா பிளேடும் இருக்கும், சாத்துக்குடி பிழியிறது எல்லாமே இருக்குது. பிளேடே ஒரு 5 பிளேடு கிட்டே இருக்குது என்கிட்ட. இது கேரட் திருவுறது, ஃபிங்கர் சிப்ஸ் போடுறது, ஸ்லைஸ் பண்ணுறது, மீட் சாப் பண்ணுறது, ஆட்டா நீடிங் எல்லாமே இருக்குது. பார்த்துக்கோங்க, 3 ஜாரோடு இது நான் வாங்கினேன் அப்போது. இப்போவும் இந்த ஃபுட் ப்ராசஸர் இதில் யூஸ் ஆகிட்டுருக்கு, மிக்சி ஓடிட்டு தான் இருக்குது. ஜாரெல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பேர் ஆனால் மறுபடியும் உடனே ஆகிடுது, அதனால தான் நான் மாற்றுறேன். பட் இந்த மிக்சியை நான் எக்ஸ்சேஞ்ச் போடல, யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் புது ஜார் வாங்கி வேணான்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற சாப்பர், அதை மஞ்சத்தூள் போட்டு போட்டு அதில் அந்த கைப்பட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நல்லா ஓடுது, 8 வருஷமாக ஓடிட்டுருக்கு. சாப்பரும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தான் நான் வச்சுருக்கிறது. காஃபி மேக்கர், டோஸ்டர் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான். இது என்னென்னா மிக்சி வாங்கியிருக்கோம்ல, நம்ம புதுசாக ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு பாதாம் மில்க் செய்யலான்னு பாதாமை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 ஹவர், அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இப்போ வந்து நான் இதில் போட்டு அரைக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முந்தைய ஒரு வாட்டி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் நைஸாக ஆயிரும். நான் ஆனால் தண்ணி ஊற்றிட்டேன் இதில். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இது நைட்டுக்கு நான் செய்கிறேன். மிளகுத்தூள் என்ன போட்டுக்கலாம், தேன் போட்டுக்கலாம். ஆனால் நல்ல இந்த மாதிரி ஹெல்தி ட்ரிங்க் நம்ம குடிக்கும் போது சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிடுறது நல்லது. இப்போ தேன் என்கிட்ட இல்லை, அதனால் சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம இந்த மற்ற பால் கொடுக்குற இடத்துல வீக்லி ட்வைஸ் நீங்கள் பாதாம் இந்த மாதிரி பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஹெல்த்துக்கும் நல்லது. சில பேர் நினச்சிக்கிறாங்க சுகர் இருந்தால் பாதாம் சாப்பிடக்கூடாது, அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் அன்னைக்கு நைட் வந்து மிக்சி வாங்கினதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பாதாம் மில்க் பண்ணி நாங்கள் குடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.